நெல்லையில் சாக்கடை கலந்த குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி பெண்கள் ஏராளமானோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டதன் எதிரொலியாக மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். நெல்லை மாநகராட்சியின் 23rd வார்டில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் சாக்கடை கலந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். கடந்த 6 மாதங்களாக இதே நிலை நீடிப்பதாகவும் இதுபற்றி அதிகாரிகளிடம் பல புகாரளித்த போதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். இந்நிலையில் ஏராளமான பெண்கள் காட்சி மண்டபம் பகுதியில் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுத்தமான குடிநீர் விநியோகிக்க வலியுறுத்தி அவர்கள் முறையிட்டனர். மறியல் காரணமாக தென்காசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளும் வாகனங்களும் 2 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். குடிதண்ணீர் கேட்டு போராட்டம் நடத்திய பகவத்சிங் திருவில இப்ப வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல என்ன நிலைமை அப்படிங்கறத நேரடியா பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். இப்ப இந்த வீடுகள்ல ஏற்கனவே காலி குடங்களோட காத்திருக்காங்க. இவங்க என்னன்னா அடுத்து லாரி மாநகராட்சியில இருந்து லாரியில தண்ணி வரும் அப்படின்னு உறுதி அளிச்சதுக்காக காத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல கழிவுநீர் கலந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்னதான் ஆகுது, எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ இந்த வீடுகள்ல நல்லதான் இப்படிதான் அடிச்சு எடுக்கிறாங்க. தண்ணி எதுக்காக நீங்க இந்த போராட்டம் முன்னெடுத்தீங்களா? எதுக்காக கலந்து 4 மாசம் பச்சை புள்ளி வச்சுட்டு இதெல்லாம் சாப்பிடுதான் குடிக்க எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. தண்ணி எப்படி இருக்கும், எப்போ எப்பெல்லாம் வருது உங்களுக்கு தண்ணி எப்படிலாம் இருக்கும் சொல்லுங்க. காலையில் வாரம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இப்படி தான் வருது. பாருங்க, மாந்து பாருங்க, பாருங்க தண்ணி பாருங்க. பாட்டில் ஊத்தணுமா? ஆமாம், இது 17 மாதிரி தான் இருக்குது, ரொம்ப கலங்கலாக தான் இருக்குது. அது நல்ல வெளிச்சத்தில் பார்த்து தெரியும். நம்ம தண்ணி கேனில் எடுத்துக்கிடுவோம். சாக்கடை தண்ணி கலந்து வருதுங்காங்க. இது மாநகராட்சி அதிகாரிகள் காலைல போராட்டம் நடத்தின பெண்கள்கிட்ட பேசும்போது, ஆமாம் இது எனக்கு உண்மைதான், இதுக்கு நாங்கள் அடுத்துக்கான மாற்றுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இதை நம்ம ஒரு கேனில் நிரப்பிட்டு போய் நேரடியாக மாநகராட்சி அதிகாரிகிட்ட மேயர்ட்டையோ இல்லை இருக்க மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட கேட்டுட்டு அவங்கள்ட இதுக்கான விடையை கேட்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்கோம். புதிய தமிழ் இந்த முயற்சியை தொடருது. பார்ப்போம் இந்த மக்களுக்கு தண்ணி கிடைக்கணும். குடிதண்ணீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் இன்று காலை சாலை மறியல் போராட்டம் நடத்திய நிலையில் இதுகுறித்து நேரடியாக புதிய தலைமுறை கலாய்வு மேற்கொண்டும் இந்த தண்ணீரை அங்கிருந்து மக்களிடம் பெற்று நேரடியாக மாநகராட்சி அலுவலகத்தில் கொண்டு வந்து சேர்த்த போது மாநகராட்சி மேயர் இல்லை, மாநகராட்சி ஆணையாளர் திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இருந்தார். அவரிடம் நேரடியாக இது குறித்து கேட்டும் அவர் கேட்டபோது இந்த உதவி ஆணையாளர் என்ன கூறினாரோ அதே போலவே இன்னும் 3 நாட்களில் இந்த பிரச்சனைக்கு முடிவு காணப்படும், அதுவரை மாற்று ஏற்பாடாக லாரிகளில் மக்களுக்கு தண்ணீர் சப்ளை செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டும் உறுதியளித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் நெல்லை மாநகராட்சியிலிருந்து நாகராஜன்.